வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு இலக்கணம் புணர்ச்சி விதிகள் பற்றி பார்க்க இருக்கோம். அதாவது புணர்ச்சி என்பது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். அந்த நிலைமொழினா என்ன, வருமொழின்னா என்ன? இப்போ நிலைமொழி அப்படின்னு நிற்கக்கூடிய மொழி, அதனோடு வந்து சேரக்கூடிய மொழி தான் இது வருமொழி அப்படின்னு சொல்லப்படுது. நிலைமொழி, நிற்கக்கூடிய மொழி, முன் இருக்கக்கூடிய மொழி, இதனோடு வந்து சேர்ந்து ஒரு சொல்லாக வரக்கூடியது. பொன் கூட்டல் மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நிலைமொழி, இதனோடு வந்து சேரக்கூடியது வருமொழி. இது இரண்டும் சேர்ந்து ஒரு மொழியாக, அதாவது ஒரு சொல்லாக கருதப்படும். இப்போ இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்தும், ஈற்றெழுத்துன்னு சொல்லக்கூடியது நிலைமொழின்னு பார்த்துட்டோம். அப்போ ஈற்றெழுத்துன்னு சொல்லக்கூடியது நிலைமொழியில் இறுதியாக என்ன எழுத்து இருக்குது அப்படின்னு, இங்கே வந்து மெய்யெழுத்து இருக்குது. அதே இது வருமொழியில் முதல் எழுத்து, இந்த ரெண்டு எழுத்தும் தான் என்ன செய்யுது, சேருது. அந்த போல் சேரும்போது இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி, எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே எடுத்துருக்கோம். பாருங்கள், பொன் கூட்டல் மாலை, அந்த பொன் மாலை, சரியா? அடையாளத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம், பொன் மாலைன்னு எழுதிட்டோம். இது வந்து இயல்பு புணர்ச்சி, எந்தவித மாற்றமும் இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. அதே இது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் பார்த்துருப்போம். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் பார்த்துருப்போம். இப்போ தோன்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது படி கூட்டல் கட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இடையில் வந்து ஒரு எழுத்து என்ன செய்யுது, சேர்த்து எழுதுறோம், படிக்கட்டு அப்படின்னு சொல்லி. திரிதல் அப்படிங்கிறதுல பாருங்க, மண் கூட்டல் குடம், இந்த இன் டன்னகரத்துக்கு பதிலாக டகர ஒற்று வந்து எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, திரிதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் பெற்றிருக்கு. அதே போல் கெடுதல் அப்படிங்கிற இடத்துல மரம் இம் அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கோம், மரவேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், சரியா? இதுதான் வந்து என்னது, தோன்றல், திரிதல், கெடுதல், விகார புணர்ச்சியினுடைய வகைகள். எந்தவித மாற்றமும் இல்லாமல் புணர்ந்ததுன்னா அது இயல்பு புணர்ச்சி, ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது விகார புணர்ச்சி. நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது உயிரீற்று புணர்ச்சி பற்றிய செய்திகள், அதாவது உடம்பெடுமை புணர்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. இதனுடைய வகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உடம்பெடுமை புணர்ச்சி மட்டும் பார்க்கறோம். உடம்பெடுமை அப்படின்னு சொல்லக்கூடியது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்ததுனால். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியில் இருக்கக்கூடிய மொழியினுடைய இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிரும் உயிரும் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேர்த்து ஒலித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் சத்தம், அந்த ஒலி வேறுபாடு ஏற்படும், சரியா? அந்த ஒலி வேறுபாடு ஏற்படும். அப்போ இரண்டு சொற்களும் வந்து ஒன்றிணையாது, அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வேறுபாடு ஏற்படும், இடைவெளி ஏற்படும், இரண்டு சொற்களுக்கும் இடையில் இடைவெளி ஏற்படும். அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக, எனவே உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கவும், சேர்த்து எழுதுவதற்கு வரும் மெய் தான் வந்து உடம்பெடுமை, சரியா? இது நம்ம போன வகுப்புலாம் எழுத்துலாம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் அது நிலைமொழியின் இறுதி எழுத்து ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக நிற்க, வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா எங்கே என்ன தோன்றும், எகரமோ வகரமோ தோன்றும், அதுதான் உடம்பெடுமை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் இல்லையா. அதே தான் இங்கே இலக்கண சொல்படி கொடுத்துருக்காங்க. அந்த உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். இப்போ ஒரு வேர்டு சொல்கிறப்பாங்க, அதாவது காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டையும் உச்சரிக்கும் போது காட்சி அழகு அப்படின்னு உச்சரிப்போம். அப்போ காட்சி தனியாக, அழகு தனியாக நமக்கு தோன்றுது. அப்போ இடைவெளி ஏற்படுது, அந்த இரண்டு வார்த்தை சொற்களுக்கும் இடையில் வந்து ஒரு இடைவெளி ஏற்படுது. இந்த இடைவெளியை சரி செய்வதற்காக எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் வந்து அங்கு தோன்றும், அதுதான் வந்து உடம்பெடுமை.
இப்போ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து உடம்படு மெய்க்கு வரும் அப்படின்னு சொன்னால் எகரம் பகரம், சரியா? இந்த இரண்டு எழுத்துக்கள் தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மெய்யோடு வந்து சேருது உயிர்? உயிரானது உடலோடு தான் சேரும். அப்போ உடல்னு சொல்லக்கூடியது நம்ம மெய்யெழுத்து. அப்போ இந்த மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து வந்து சேரக்கூடியது. இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் உடம்பெடு மெய்களாக நம்ம கருதுகிறோம், அதாவது எகரமும் பகரமும், நமக்கு நன்னூல் நூற்பா வடிவில் கொடுத்துருக்காங்க விதி பரணம். அதாவது இ ஐவலி எவும் ஏனை உயிர்வலி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். உடம்படு மெய் என்றாகும். அதாவது இஇஐ இந்த எழுத்துக்கள் வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக நிற்க இருந்தது அப்படின்னு சொன்னால், வரும் மொழியில் வந்து உயிர் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன தோன்றும்? உயிர் வரின் அங்கு உடம்படுமை தோன்றும். என்ன தோன்றும்? அங்கே வந்து இஇஐ அந்த எழுத்துக்கள் வரிசையில் அந்த உச்சரிப்பு தன்மையோட வந்தது. நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா யகரம் தோன்றும். உயிர் வழி வவ்வும் ஏனை உயிர் வழி மற்ற உயிர்கள் வழி வகரம் தோன்றும். ஆனால் ஏ முன் ஏகாரத்தின் முன் மட்டும் இவ்விருமையும் வரும் அப்படிங்கிறாங்க. இவ்விருமையும் சொன்னால் யகரமும் தோன்றும் வகரமும் தோன்றும் அப்படிங்கிறாங்க. எந்த எழுத்து? ஏகார சொல், அந்த ஏகார எழுத்தும் வந்ததுன்னா மட்டும். அப்போ உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். எது உடம்படுமை? அதாவது நிலைமொழியில் இஇஐ வந்ததுன்னா வருமொழியில் உயிரெழுத்து வந்திருந்தது, முதலெழுத்தாக உயிரெழுத்து வந்திருந்ததுன்னா அங்கே யகரம் தோன்றும். அதே இது ஏனை உயிர்வலி வகரம் தோன்றும். ஆனால் ஏகாரத்தின் முன் மட்டும் இவ்விருமையும் அப்படின்னு இந்த இரண்டு எழுத்துக்களும் தோன்றும். யகரமோ வகரமோ யகரமோ வகரமோ தோன்றும். அப்போ உயிர்வரின் இது உடம்படுமை என்றாகும். எகரமும் பகரமும் வந்து என்னது? உடம்படுமை என்றாகும். கவனிங்க, இஇஐ கொடுத்துருக்காங்க, இஇஐன்னு கொடுத்துருக்காங்க. என்ன தோன்றும்? எகரம் தோன்றும். அதற்கு உதாரணம் பாருங்க, காட்சி கூட்டல், காட்சி அழகு, காட்சி கூட்டல் இ கூட்டல் அழகு அப்படின்னு கூட்டம் இல்லையா? இப்போ காட்சி இங்கே எப்படி எகரம் தோன்றியது? அதாவது காட்சி இதை ரெண்டையும் நம்ம எழுதுறோம். காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு நம்ம பிரித்து எழுதும்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது? இகரமாக இருக்குது, இகர ஈற்று சொல்லாக இருக்குது இல்லையா? அப்போ வருமொழியின் முதல் எழுத்து என்ன இருக்குது? உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்போ அந்த இ ரெண்டும் வந்து ஒன்று சேராது, உயிரும் உயிரும் ஒன்று சேராது. அப்போ இங்கே இகரம் வந்ததுனால அங்கே என்ன ஆயிடுச்சு? யகரம் தோன்றி இ குட்டல் அ யகரம் என வந்தது, காட்சி அழகு என உணர்ந்தது, சரியா? இகர ஈற்று சொல். அதற்கடுத்தது பாருங்க, இ பார்த்துட்டோம், இ அப்போ தீ அணைப்பான் அப்படின்னு, தீ கூட்டல் இ கூட்டல் அணைப்பான். அப்போ ஈகார ஈறு, ஈகார ஈறு. அப்போ இங்கே எப்படி எகரம் தோன்றியது? இத் கூட்டல் ஈ தீ ஓரெழுத்து சொல்லாக இருக்குது. ஓரெழுத்து சொல்லாக இருந்தாலும் அது இறுதியில் என்ன சவுண்ட் வருது, அதாவது ஒலி அமைப்பு வந்து ஈகார சொல்லாக இருக்குது. இத் கூட்டல் ஈ அப்போ என்ன தோன்றியதுங்க? எகரம் தோன்றியது, சரியா? அதற்கடுத்தது ஐ, கலை அறிவு, கலை அறிவு. அப்போ கலை நிலைமொழியாக இருக்க நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது? ஐயில் முடிஞ்சிருக்கு இல்லையா? இல் கூட்டல் ஐ லை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ எகரம் தோன்றி இங்கே என்ன ஆயிடுச்சு?
கலையறிவு என உணர்ந்தது. ஐகார ஈறு. சரி, இப்போ மூன்றுக்குமே நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இஇ ஐஇ வலி யகரம் தோன்றும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது பாருங்க, பிற உயிர்கள் வந்ததுன்னா வகரம் தோன்றும் பார்த்தோம் இல்லையா. பிற உயிர்கள் வந்ததுன்னா வகரம் தோன்றும் பார்த்தோம். அது என்ன பிற உயிர்கள்? அப்ப மா விலை அப்படின்னு, மா கூட்டல் இம் கூட்டல் இலை. இது மா அப்படின்னு சொல்லக்கூடியது இம் கூட்டல் ஆ அப்படின்னு, சரியா? இம் கூட்டல் ஆ. அப்ப என்னது இது வந்து ஆகார ஈறு. இதை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னா இம் கூட்டல் ஆ, அப்ப ஆகார ஈறு, அதனால வகரம் தோன்றியது. அதற்கு அடுத்தது பாருங்க, பூ வழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு அப்படின்னு. அப்ப இங்க என்ன வரும், பூ அப்படின்னு சொல்லுது, இப் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லக்கூடியது பூ. அப்ப என்னது ஊகார ஈறு, ஊகார ஈற்று சொல் அப்படின்னு சொல்லுது. இப்ப இரண்டு விதிகள் பார்த்துட்டோம் இல்லையா. இஇ ஐவலி யகரம் தோன்றும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பிற உயிர்கள் வந்ததுன்னா என்ன தோன்றும், வகரம் தோன்றும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்ப அடுத்த விதி என்ன பார்த்தோம், அதாவது ஏமும் இவ்விருமையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஏமும் இவ்விருமையும் பார்த்தோம். இவ்விருமையிலும் யகரமும் தோன்றும் வகரமும் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப சே இலை, அப்ப சே கூட்டல் இலை அப்படின்னு பிரித்தெழுதும் போது சே அப்படிங்கிறது இச் கூட்டல் ஏகாரம். அப்ப ஏகாரத்துல முடிஞ்சிருக்கு, அதனால இது என்ன ஆயிடுச்சு, யகரம் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? யகரமும் தோன்றும். அதற்கு அடுத்தது பாருங்க, சேவடி, இங்க வந்து வகரம் தோன்றியது, சரியா? அப்ப ஏகார ஈறு யகர வகர உடம்பெடுமைகள் பெற்று வருகின்றன, சரியா? இன்றைய வகுப்புல வந்து நம்ம உடம்பெடுமை மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்புல இன்னும் புணர்ச்சி விதிகள் நிறைய இருக்கு, அதை பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த விதிகளை எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதியிருக்கிறது போலயும் எழுதிக்கோங்க.